Hi friends, welcome to my channel. So, in our last video, we talked about set operations. That is, we talked about two operations. Complement of a set and difference of two sets. So, in the two topics. So, that is continuation in the video. So, vanga paakalam. Next, union of two sets, which means the union of two sets A and B is the set of all elements which are either in A or in B or in both. It is denoted by A union B. That is, we will take two sets. One is A and B. Okay, wow. So, in the two sets, we will take union. That is, A union B. That is, one is A elements, B elements. இப்படியே A union B ல சேர்த்து எழுதிட்டா போதும் ஓகேவா இப்போ A union B நம்ம தமிழ்ல என்ன சொல்லலாம்னா A சேர்ப்பு B அப்படினு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணோம் A ல உள்ள எலிமெண்ட்ஸையும் B ல உள்ள எலிமெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரே செட்டா நம்ம A union B ல எழுதினா போதும் ஓகேவா சோ நாம எப்படி டினோட் பண்ணலாம் A union B இப்போ பாருங்க A union B equal to the set of x such that x belongs to A or x belongs to B அதாவது அந்த எலிமெண்ட் வந்து ரெண்டு செட்லயே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஓகேவா இது A லயே இருக்கணும் B லயே இருக்கணும் அப்படினா தான் நம்ம A யூனியன் B ல எழுதணும் அப்படிங்கறது இல்ல சோ ரெண்டுல எந்த ஒரு செட்ல இருந்தாலும் பரவாயில்லை நம்ம அதை அப்படியே எழுதிரலாம் இதே ஒருவேளை நம்ம ரெண்டு செட்லயே காமனான எலிமெண்ட் இருந்தாலும் அத ஒரு டைம் மென்ஷன் பண்ணாலே போதும் ஓகேவா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கீழ இருக்கு வாங்க பார்க்கலாம் அதாவது if P equal to set of 1 2 3 4 then q equal to 0 3 4 5 6 so ipo nama inda rendu set ku union eppadi edukalam appdin paarenga p union q equal to first chinna number nu nama start pannidalam okay va so inga 0 irukku 0 then 1 2 3 4 keela 5 irukku 6 irukku okay va ipo paarenga inda rendu set layum 3 4 ngra element common ah irukku so inda common ah element nama one time na mention panirukom so matte element la parunga rendlume common ah illa so irundhalum nama ad eludhirukom illaya so rendu set ku nama common ah irukano abingra avasiyam illa rendu set la ulla element ayum appadiye keela serthu eludhuradha da nama enna solluvona p union q appdin solluvom okay va okay friends ipo idhukku vandha nama venn diagram la idha eppadi nama mark pannalam so abingiradha vaanga paakalam okay friends ipo parunga adha venn diagram la nama eppadi mark pannalam paakalam okay va so p equal to 1 2 3 4 then q equal to set of 0 2 4 5 6 liya so inda rendu element oda union p union q va nama eppadi idhila mark pannalam venn diagram la mark pannalam appdin paakalam so paarenga p la vandu 1 3 matto nama p irukke idhila edirkom liya இந்த 2 4 ஏ எழுதல அப்படினா அந்த 2 4 உம் p க்கும் q க்கும் காமனா இருக்கு இல்லையா சோ அந்த காமனான உள்ள எலிமெண்ட்ட இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா இதல நம்ம எழுதணும் ஓகேவா ஏனா இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகி இந்த பிளேஸ் தான் ரெண்டுக்கும் காமனான ஸ்பேஸ் சோ இதுல இந்த ரெண்டு செட்டுக்குள்ள காமனான எலிமெண்ட்ட நம்ம மார்க் பண்ணனும் சோ அதான் பண்ணிருக்கு 2 4 மீதி இருக்க ரிமைனிங் டம்ஸ் q இருக்குல என்ன இருக்கு 0 5 6 சோ அதனா q இருக்கு இதுல மார்க் பண்ணிருக்கு இல்லையா சோ அப்போ ரெண்டுக்கும் காமனான டம் மட்டும் அந்த சென்டர்ல இந்த ஸ்பேஸ்லயும் ரிமைனிங் இருக்கிற p டம் p ல தென் q ல ரிமைனிங் டம் இத நம்ம மார்க் பண்ணிக்கோ சோ p யூனியன் q பாருங்க இப்ப கரெக்டா இருக்கா 0 1 2 3 4 5 6 சோ ஆல் தி எலிமெண்ட்ஸ் இங்க வந்துட்டு சோ நம்ம இத நாம என்ன சொல்லுவோம் p யூனியன் q அப்படினு சொல்லுவோம் சோ ஓகே फ्रेंड्स வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆபரேஷனுக்கு போலாம் ஆபரேஷன் பார்க்க போறோம் அப்படினா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் அதாவது ஒரு ரெண்டு செட்டுக்கு நம்ம எப்படி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சோ வாங்க பார்க்கலாம் which means the intersection of two sets A and B is the set of all elements common to both A and B நல்லா பாருங்க common to both A and B it is denoted by A intersection B அதாவது ஒரு ரெண்டு செட் எடுத்துக்கலாம் A-னு ஒன்று எடுத்துக்கோங்க B-னு எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கணும் அப்படினா அந்த ரெண்டு செட்டோட காமன் எலிமெண்ட் இருக்கல அத மட்டும் நம்ம எழுதினாலே போதும் சோ அத தான் நம்ம A intersection B அப்படினு சொல்லலாம் இதோ பாருங்க A intersection B equal to the set of x such that x belongs to A
and x belongs to b. நம்ம யூனியன்ல என்ன பார்த்தோம், a லயும் இருக்கலாம் b லயும் இருக்கலாம். ஓகேவா, இதுல என்ன இருக்கு, a லயும் இருக்கணும் b லயும் இருக்கணும். ஓகேவா, சோ அந்த ரெண்டுலயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்டை மட்டும் தான் நம்ம a இன்டர்செக்ஷன் b ல நம்ம எழுதுவோம். ஓகேவா, இது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா a வெட்டு b, ரெண்டுக்கும் பொதுவா உள்ளதை நம்ம a வெட்டும், அதாவது வெட்டக்கூடியது. ஓகேவா, சோ அந்த இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு ஏ ஒரு செட் எடுத்துக்கலாம், 1 2 3 4, தென் பி 0 1 2 5, தென் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னா, ரெண்டுக்கும் எந்த எலவன் காமனாக இருக்குன்னு பாருங்க, இங்கே 1 இருக்கு, அங்கே 1 இருக்கா, ஆ இருக்கு, 2 அங்கேயும் இருக்கு, 3 4 இல்லை, அங்கே 0 இங்கே இல்லை இல்லையா. ஸோ அப்போ காமன் எலிமெண்ட் என்ன, 1 2. ஓகே, அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் 1 2. இதை எப்படி வென் டயக்ராமில் நம்ம மார்க் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஏன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் சர்க்கிள் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன, ரெண்டோட காமன் எலமெண்ட்டு. இந்த ரெண்டு சர்க்கிள்லையும் காமனாக இருக்கக்கூடியது என்ன, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் தான் இந்த ரெண்டோட காமன் எலமெண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணோம். ஸோ